இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைன்கிராஃப்ட் ஹீரோ பிரேன். இப்படி தான் இருப்பான் ஹீரோ பிரேன். ஆனால் இவனை பார்க்க ஸ்டீவ் மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டீவ் கிடையாது, இவன் ஹீரோ பிரேன். அவன் கண்ணை பார்த்தாலே தெரியும் வெள்ளை கலரில் இருக்கும். இவன் ஒரு கிரீப்பி பாஸ்டர். இவன் கிட்டக்க போனாலே நம்ம மைன்கிராஃப்ட் ஸ்க்ராட்ச் ஆகும். இது வந்து ஒரு மைன்கிராஃப்ட் மிஸ்ட்ரி கேரக்டர். சில வேர்ல்டில் வந்து இவன் தென்பட்டிருக்கான். அதையும் அவனோட ஸ்டெயின் எல்லாத்தையும் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்சாலிவுட் மிஸ்டி கேரக்டர் இன் மைன்கிராஃப்ட்னு சொல்லலாம். எல்லா மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸ்க்கும் இதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இவன் உருவாக்கின ஸ்டைன்ஸ்லேயே வந்து மைன்கிராஃப்ட் ரிமூவர்னா அவனை மைன்கிராஃப்ட் இது ஹீரோயினை வந்து ஸ்பான் பண்ணுறது. அடுத்து இவன் மைன்கிராஃப்டில் வந்து சில போஸ்டர்ஸில் வந்திருக்கான். அதில் ஒரு போஸ்டர் நான் காட்டுறேன். அது வந்து நார்ஜே வந்து ஒரு மைன்கிராஃப்ட் வந்து ஜாவா இல்லை எக்ஸ்பாக்ஸ் C360 எடிஷன்லாம் வந்திருக்கான். அவனோட ஸ்டைன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ ஒருத்தவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெட் ஸ்டோன் இருந்தாலே ஹீரோ பெயின் அறிக்கை தான். அடுத்து அவர் போக போக அவருக்கு என்னன்னு தெரியல, பயந்துட்டு போகிற ஒரு சைன் போர்டு, அதுலேருந்து ஹெல்ப் எழுதியிருந்தது. அடுத்து அவர் இன்னும் நல்லா அதை தேடி பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, திரும்பி வெளில விட்டார். ரெட் ஸ்டோன்ஸாக இருந்தது. ஏன் ரெட் ஸ்டோன் இருந்தாலும் இந்த வேர்ல்டு விட்டு நம்ம போகணும்னு அறிய முடியும்னா இது ஹீரோ பிரேனோட முக்கியமான சைனே இது தான். அடுத்து இது இப்போ நம்ம காட்ட போகிறது எல்லாமே ரியல் சம்பவங்கள் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேவை விட்டு வந்துட்டு இருந்தார். அந்த நேரம் அவருக்கு நடந்த சம்பவம் தான் இது. இது வந்து நிறையா பாட்டுக்கு அவர் வந்து மைனிங்லாம் பண்ணிட்டு அவரோட லூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அவர் வீட்டுக்குள்ளே போகணும்னா செஸ்டில் வைக்கிறதுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து தான் வந்து கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆகலாம் தெரியாது. வீட்டுக்குள்ளே போனோன்னு தான் மானை உடஞ்சிருக்கு. வீடு வந்து க்ரீப்பரால் உடஞ்சிருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் க்ரீப்பரால் உடஞ்ச ஒரே கீழே மட்டும் உடஞ்சிரும். ஏன்னா மேலே எப்படி ஒவ்வொரு பிளாக்காக ஒவ்வொன்றா உடஞ்சி கிடக்கு. அதுதான் ஹீரோ பிரேன் சைட்டி. இதை பற்றி நம்ம இன்னும் பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீடன் வந்து ஒரு ஸ்டீமர் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்க நேரத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு பில்டிங் கட்டியிருந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைன் இருக்குது. அந்த சைன் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு கோல்டு பிளாக்கும் ஒரு நெதர் ரேக்கும் அதுக்கு மேலே வந்து ஒரு லைட் இருக்குது. அடுத்து வந்து அடுத்த ஒரு முக்கியமான சைட்டிங் இந்த ஒரு வுட்டு தான். ஏன்னா மரமரத்துலேருந்து இந்த இலையே இல்லாமல் இது என்னது தான் அப்படிங்கிறத தோண விட்ட ஒரு பிளேயர்ஸ் இதுதான் இந்த சைட்டிங். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப பயங்கரமான சைட்டிங்னே சொல்லலாம். இதை பார்த்தீங்கனாலும் இந்த வேர்ல்டை நீங்கள் விட்டு வந்துடுறோம். அடுத்து யாராலையும் கேப்சர் பண்ண முடியாது. சில பேர் கேப்சர் பண்ண சில வீடியோஸ் தான் இந்த வீடியோ, அதனால் லீக்கான வீடியோஸ் தான் இதெல்லாம். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும். திடீர்னு ஒருத்தரோட மெயின் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா திடீர்னு கிராஷ் ஆகிடுச்சு. அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதை நல்லா இனாச்சு கேஷ் ஆச்சுன்னு பார்த்து அவர் நல்லா பார்த்ததுக்கப்புறம் தெரியுது அவருக்கு முன்னாடி நின்னது இந்த ஹீரோ பிரேன். பார்த்தீங்கன்னா ஹீரோ பிரேன் வந்து தென்பட்டிருக்கான். அது மாதிரி சார் ஹீரோ பிரேன் இருக்கான்னு சொல்கிற ஓகே, ஏன்னா இவ்வளோ நாளாக வீடியோ பண்ணல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா எனக்கு ஆனுவல் எக்ஸாம் வந்துருச்சு, அதனால் நம்ம படிக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டு. நானே கூட அசினோட பர்த்டே தான். என் பர்த்டே அவனுக்கு வந்து எக்ஸாம் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு லைஃப் சூப்பராக போடலாம் எல்லாமே. இது 12ஆம் தேதியிலேருந்து நான் டெய்லியும் வந்து ரெண்டு லைஃப் ஸ்ட்ரீம் பண்ண பார்க்குறேன் ஆஃப் ஆஃப் டேட்டாக வச்சு. அது வந்து நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்ம அப்போ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்றோம் ஓகேங்களா. இப்போ வாங்க கைஸ் கதைக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஹீரோ பிரேன் இருக்கான்னு சொல்கிறீங்களா இல்லை இல்லைன்னு சொல்லிங்களான்னு நீங்கள் கேட்பீங்க. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் உள்ள நேஸ்டே மிஸ்டியாக இருக்குது. இது ரொம்ப மிஸ்டி கேரக்டர் என் மெயின் கார்டுனு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம சேனலை மார்க்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பை கைஸ்.